நான் படித்த சில வேத மந்திரங்கள் எனக்கு விளங்காவிட்டாலும் மனப்பாடம் செய்து வைத்திருந்தேன். ஆனால் பள்ளிக்கூடத்திலே 9வது படிக்கும் பொழுது எங்களுக்கு ஹிந்தி அல்லது சமஸ்கிருதம் உபபாடமாக வைக்கப்பட்டிருந்தது. எனவே நான் சமஸ்கிருதத்தை உபபாடமாக எடுத்துக்கொண்டு அதை படித்து இந்த வேத மந்திரங்களின் பொருள் என்ன என்பதை விளங்கிக் கொள்ள முயற்சித்தேன். அப்படி முயற்சித்துக் கொள்ளும் வேளையிலே இந்த வேத மந்திரங்களுக்கு உரிய கடவுள் யார் என்று நான் கேள்வி கேட்க ஆரம்பித்தேன். ஏனென்றால் சில வேத மந்திரங்கள் எல்லாம் ஆச்சரியமானவை. அப்படிப்பட்ட வேத மந்திரங்களை எத்தனையோ பேர் சொல்லுகிறார்கள், ஆனால் பொருள் தெரிவதில்லை. எனக்கு முதலாவது கற்றுக் கொடுத்த வேத மந்திரம் பாபோகம் பாபக்கண்மோகம் பாவாத்மா சா பாவசம்புவாத் ராகிமாம் புண்டரீகாட்சா சர்வ பாபஹரிகரே மனசா வாசஹஸ்தப்யாம் தேகினாம் பாவினாம் என்று ஒரு பாவ அறிக்கை ஜபம் சொல்லிக் கொடுத்தார்கள். ஏனென்றால் இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டுதான் காயத்ரி மந்திரம் சொல்ல வேண்டும். ஸ்நானத்திற்கு முன்பதாக எடுக்கக்கூடிய ஒரு மந்திரம் அதிகாலை நேரத்திலே பிரார்த்த ஸ்நான மந்திரம் என்று பெயர். அதனுடைய பொருளை நான் விளங்கிக் கொண்ட போது ஆச்சரியப்பட்டேன். பாவ சம்பவா, நான் பாவத்தில் பிறந்தவன். பாவ கண்மோகன், நான் பாவத்தை செய்கிறவன். பாபாத்மா, நான் பாவத்தில் நிலைத்திருக்கிறவன். பாவோகம், ஆகவே நான் ஒரு பாவி. எப்படி பாவி? மனசா வாசா ஹஸ்தப்யாம் தேகினாம் பாவினாம். என் மனதினாலே நான் பாவம் செய்கிறேன், என் வார்த்தையினாலே பாவம் செய்கிறேன், என் பார்வையினாலே பாவம் செய்கிறேன், என் உடம்பினாலே பாவம் செய்கிறேன். புண்டரீகாக்ஷா, உள்ளத்தில் வாழும் தெய்வமே, மாம் திராகி, என்னால் இதிலிருந்து விடுதலை பெற முடியாது. சர்வ பாப ஹரி ஹரி, இறைவனே, எல்லா பாவங்களிலிருந்தும் நீர் என்னை ரட்சிக்க வேண்டும். இதுதான் அந்த மந்திரத்தினுடைய பொருள். எந்த இறைவன் என்று சொல்லவில்லை. இந்த மந்திரத்தை எழுதின காலத்தில் இந்து மதமும் இருந்ததில்லை, ஏன் மதங்களே இருந்ததில்லை. அப்படிப்பட்ட காலத்தில், வேத காலத்தில் சொல்லப்பட்ட இந்த மந்திரம் ஒரு மனிதன் தன்னை பாவி என்று உணர்ந்து சொல்லுகின்ற ஒரு மந்திரமாகும். இந்த கடவுள், எல்லா பாவங்களையும் மன்னிக்கிற கடவுள் யார் என்பதிலே நான் ஈடுபட ஆரம்பித்தேன். ஓம் பூர்வோகசவிதூர் வரேண்யம் வருகோ தேவசிய தீமகி தியோயோன பிரசோதயாத் என்பது காயத்ரி மந்திரம். அகில உலகங்களையும் அண்ட சராசரங்களையும் வானத்தையும் பூமியும் புவர்லோகத்தையும் மோட்சலோகத்தையும் உண்டாக்கின தெய்வம் பேரொளியா இருக்கிறார். எவர் நமது உள்ளத்தை தூண்டுகிறாரோ அவரை நாம் தியானம் செய்வோமாக என்பது காயத்ரி மந்திரத்தினுடைய பொருள். இதன் அடிப்படையிலே சொல்ல சில மந்திரங்கள் அர்ச்சனை நேரத்திலே, ஓம் ஸ்ரீ பிரம்மபுத்திராய நாம்ச கண்ணி சுத்தானாம்ச உமாத்தாய நாம்ச விஷசுலர்தாய நம ஓம் ஸ்ரீ இப்படி நமக நமக என்று சொல்லும்போது இந்த பெயரை உடைய தெய்வமே என்று அர்ச்சனை செய்வதுண்டு. பிரம்ம புத்திராய நமக என்று சொல்லும் பொழுது சிருஷ்டிகர்த்தாவின் குமாரன் என்று அழைக்கப்படுகிற பெயரை உடைய தெய்வமே என்று அர்ச்சிக்கிறார். கன்னிசுத்தாய நமக, ஒரு கன்னியின் கர்ப்பத்தில் பிறந்த பெயரை உடைய தெய்வமே என்று அர்ச்சிக்கிறார். விருட்சசூல அருதாய நமக, சூலம் என்பது உங்களுக்கு தெரியும், விருட்சம் என்றால் மரம். சூலம் போன்ற ஒரு மரத்தில் பலியான பெயரை உடையவரே. மிருத்யும் ஜயா நமக, மிருத் என்றால் மரணம், மரணத்தில் வெற்றி சிறந்த பெயரை உடையவரே. சிபிலிஷ்டாய நமக, தன் மாம்சத்தை உணவாக அளித்தவரே. இப்படி பல மந்திரங்களை நான் சொல்லும் பொழுது இவைகளுக்கு உரிய ஒரு தெய்வம் யார், இந்த குணாதிசயங்கள் நான் வணங்கும் தெய்வங்களில் காணப்படவில்லையே என்ற ஒரு ஏக்கம் எனக்கு இருந்தது. நான் SSLC படிக்கும் பொழுது என்னுடைய உபபாடமாகிய சமஸ்கிருதத்திலே சற்று முன்னேற்றம் இருந்தது. ஆகவே லைப்ரரிகளுக்கு சென்று நான் ரிக்வேதங்களை வாங்கி படிப்பது உண்டு. குறிப்பாக 10வது மண்டலத்தில் புருஷ சூக்தம் என்ற பகுதியிலே 22 ஸ்லோகங்கள் உண்டு. முதல் 5 ஸ்லோகங்களும் உலக உற்பத்தியை குறித்து சொல்லப்பட்டிருப்பவை. பின்னால் வருகின்ற ஸ்லோகங்கள் இறைவன் உலகத்தில் பலியாக வேண்டிய காரணத்தை விளக்கும் ஸ்லோகங்கள். அப்படி சொல்லப்பட்ட ஸ்லோகங்களினுடைய தொகுப்பு பல வேதங்கள், உபனிஷத்துக்கள், ஆரண்யகங்கள், இப்படி பல காரியங்களில் பொறுக்கி எடுக்கப்பட்ட குறிப்புகளை
நான் படித்தேன். அவைகளில் முக்கியமான ஒன்று, பிரஜாபதியாகிய கடவுள் மனித ஆத்மாக்களின் பிராயச்சித்த பலியாக தம்மையே மனித உருவில் தோன்றி அளிப்பார் என்பது. பிரஜாபதி தேவப்பியகம் ஆத்மானம் யஜ்யம் கிருதுவா பிராயச்சித்தன். இந்த மந்திரத்திற்குரிய ஒரு தெய்வம் யார்? பிரஜாபதிக்கு ஏன் இந்தியாவிலே கோயில் இல்லை? ஏன் பிரஜாபதியை பற்றி இன்றைக்கு யாரும் அறிக்கை செய்கிறதில்லை, அறிவிக்கிறதில்லை? பிரஜாபதி கடவுளை மறந்துவிட்டு புதிய புதிய கடவுள்களெல்லாம் தோற்றுவித்திருக்கிறார்களே, காரணம் என்ன என்று நான் பல வேத பண்டிதர்களிடத்திலும் குருக்களிடத்திலும் கேட்டிருக்கிறேன். அவர்கள், நீ சின்ன பையன், உனக்கு இதெல்லாம் விளங்காது என்று சொல்லி மழுப்பி விடுவார்கள். அதில் நான் பார்த்த சில குறிப்புகள், நிஷ்கழங்க புருஷன் பிரஜாபதி, உலகத்திலே நிஷ்கழங்க புருஷன், பாவம் இல்லாத பரிசுத்த மனிதனாக அவர் வர வேண்டும். குமாரி கர்ப்ப சம்பவ, ஒரு கன்னிகையின் கருவிலே அவர் பிறக்க வேண்டும். அவர் வாய் மூடி மௌனியாய் இருக்க வேண்டும். அவர் உடம்பில் இருந்து ரத்தம் வடிய வேண்டும். எதோ வைஷ புருஷ, எதோ வைஷ வனஸ்பதி, ததோ வைஷ புருஷ என்று சொல்வார். வனஸ்பதி மரம் வெட்டப்பட்ட பொழுது அதனுடைய மரத்திலிருந்து ஜீவத்தண்ணீர் எப்படி பெறுகிறோ, அப்படியே பிரஜாபதி வெட்டப்படும் போது அவர் உடலிலிருந்து ரத்தம் வடியும் என்ற குறிப்பு காணப்படுகிறது. பலுசு என்ற முள் கொடி அவர் தலையில் சுற்றி வைக்கப்பட்டிருப்பதனால் பலிக்குரியவர் என்று அவர் வேறுபிடிக்கப்படுதலை அந்த வேதம் சுட்டி காட்டுகிறது. அவர் மறித்த தெய்வமாயில்லாமல் மீண்டும் உயிரோடு எழும்புகிறதையும் அந்த ரிக்வேத பகுதி சொல்லுகிறது. அவர் தன்னையே உலகத்திற்கு பலியாக தந்து ஜனங்களை ஆத்மாக்களை ரட்சிப்பார் என்ற குறிப்பும் காணப்பட்டு, முடிவிலே கடைசியாக நன்ய பக்த அயனாய வித்யதே என்று முடிகிறது. இதுதான் வழி, இதை தவிர வேறு வழி இல்லை என்று முடிகிறது. அப்படியானால் இந்த வழியை காட்டுகின்ற ஒரு தெய்வம் யார்? நான் ஜபிக்கும் போது அழகிய ஒரு நல்ல மந்திரத்தை சொல்லி தந்தார்கள். அசூதமா சத்கமயே, தமோசமா ஜோதிர்கமயே, மிருத்யோமா அமிர்தம் கமையே என்று. சத்தியம் இல்லாததிலிருந்து என்னை சத்தியத்திற்குள் வழி நடத்தும், இருளில் இருந்து என்னை வெளிச்சத்திற்குள் வழி நடத்தும், மரணத்துக்குள் இருந்து என்னை ஜீவனுக்குள் வழி நடத்தும். மூன்று வழிநடத்துதல்களை ஒரு பக்தன் இறைவனிடத்திலே பிரார்த்தித்து கேட்கிறார். இது பிருகதாரணி உபனிஷத்திலே வருகிற ஒரு மந்திரம். இந்த மந்திரத்தை அநேக சினிமாக்களிலே கூட பாடுகிறதை நீங்கள் கேட்டுப்பட்டிருப்பீர்கள். சினிமா பார்க்கிறவர்களுக்கு தெரியும், பக்தி படங்களில் எல்லாம் இந்த அசோத்தமா சத்தமாக எப்படியாவது சொல்வாங்க. பூஜைகளிலே இதை சொல்வார்கள், புண்ணியாசனங்களிலே சொல்வார்கள், வீடு பிரதிஷ்டைக்கு சொல்வார்கள், கல்யாணங்களிலும் சொல்கிறது உண்டு. இந்துக்களுடைய எல்லா ஆராதனையிலும் இந்த ஜபம் கண்டிப்பாக இடம்பெற்றிருக்கும்.